हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குரு கி ஜெய் ஷில பிரபுபாத கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி ஐந்து பக்தி தொண்டின் சிறப்புகள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழு अदो विभूतिं मम विनस्ताम् ऐश्वर्यम् अष्टाङ्गम् अनुप्रवृत्तं श्रियं भागवतिं वा अस्पृहयन्ति भद्रां परश्यमेते अश्नुवदे लोके वड् बै वर्ड् मीनिङ्ग् अदो पिन्नर् विभूतिं सेल्वळं मम ए மாயாவின மாயையின் இறைவன் தாம் அந்த ஐஸ்வர்யம் யோக முழுமை அஷ்டாங்கம் எட்டு பகுதிகளால் ஆன அணுப்பிரவருத்தம் பின்பற்றும் ஸ்ரீயம் புகழொளி பாகவதீம் பகவானின் அரசு வா அல்லது அஸ்பிருகயந்தி அவர்கள் விரும்பவில்லை பத்ராம் ஆனந்தமயமான பரஷ்ய பகவானின் மே என்னுடைய தே அந்த பக்தர்கள் அஷ்ணுவதே அனுபவிக்கின்றனர் து ஆனால் லோகே இந்த வாழ்வில் டிரான்ஸ்லேஷன் இவ்வாறு அவர் என்னுடைய நினைவில் முழுவதும் மூழ்கியிருப்பதால் அந்த பக்தர் சத்திய யோகத்தை உள்ளடக்கிய சத்திய லோகத்தை உள்ளடக்கிய மேல் உலகங்களில் பெறக்கூடிய உயர்ந்த வரங் வரங்களையும் கூட விரும்புவது இல்லை அந்த லோகத்திலிருந்து எட்டுவித ஜட உலக முழுமையையும் பகவானின் அரசாங்கத்திற்கு உயர்த்தப்படவும் கூட விரும்புவது இல்லை ஆனால் அவர் விரும்பவில்லை என்றாலும் அந்த பக்தர் இந்த வாழ்விலேயே வழங்கப்படும் எல்லா ஆசிகளையும் அனுபவிக்கிறார் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா மாயையால் அளிக்கப்படும் விபூதி அல்லது செல்வ வளங்கள் பல வகைகள் உள்ளன இந்த பூவுலக வாழ்வில் உலகியல் இன்பத்தின் பல்வேறுபட்ட வகைகளின் அனுபவம் நமக்கு உள்ளது ஆனால் ஒருவர் தன்னை சந்திரலோகம் சூரியலோகம் அல்லது இன்னும் மேலும் மகரலோகம் ஜனலோகம் மற்றும் தபலோகம் அல்லது இறுதியில் மிக உயர்ந்த லோகமான பிரம்மா வசிக்கும் சத்தியலோகம் போன்ற உயர்ந்த உலகங்களுக்கு உயர்ந்த உலகங்களுக்கு உயர முடிந்தால் மண்ணுலக இன்பத்திற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளன சான்றாக உயர்ந்த உலகங்களில் வாழ்நாளின் அளவு இந்த பூமியில் உள்ளதை விட மிக மிக அதிகமானது ஆகும் சந்திரனில் வாழ்நாளின் அளவு நமது ஆறு மாதங்கள் அங்கு ஒரு பகலுக்கு சமம் என கூறப்படுகிறது மிக உயர்ந்த உலகங்களில் வாழ்நாளின் அளவை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது பிரம்மாவின் பன்னிரண்டு மணி நேரம் என்பது நமது கணித மேதைகளாலும் கூட எண்ணி பார்க்க முடியாது என ஸ்ரீமத் பகவத் கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவையெல்லாம் மாயையின் அல்லது பகவானது புற சக்தியின் வர்ணனைகள் ஆகும் இவை தவிர யோகிகள் தங்கள் யோக சக்தியால் பெற முடை பெற முடிந்த பிற செல்வ வளங்கள் உள்ளன அவையும் ஜட பொருட்களே ஆகும் இந்த ஜட உலக இன்பங்கள் எல்லாம் வெறுமனே விரும்புவதாலேயே கிடைப்பதாக இருந்தாலும் ஒரு பக்தர் இவற்றுக்காக ஆசைப்படுவது இல்லை பகவானின் அருளால் ஒரு பக்தர் வெறும் விருப்பத்தினாலேயே அற்புதமான வெற்றியை அடைய முடியும் ஆனால் ஒரு உண்மையான பக்தர் அதை விரும்புவதில்லை ஒருவர் ஜட உலக செல்வ வளத்திற்கோ அல்லது பௌதீக மதிப்பிற்கோ பௌதீக அழகை அனுபவிக்க முயற்சி செய்யவோ விரும்பக்கூடாது என பகவன் சைத்தன்ய மகாபிரபு தன் பக்தர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஒருவர் விடுதலை பெறாமல் எல்லையில்லாமல் பிறப்பு மற்றும் இறப்பின் முறையை தொடர்ந்தாலும் ஒருவர் பகவானின் பக்தி தொண்டில் ஆழ்ந்து இருக்க விரும்ப வேண்டும் ஆனாலும் உண்மையில் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருக்கும் ஒருவருக்கு முக்தி முன்பே உத்தரவாதம் தரப்பட்டது முக்தி என்பது கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருக்கும் ஒருவருக்கு முன்பே உத்தரவாதமாக தரப்பட்டுள்ளது பக்தர்கள் மேலுலகங்களில் மற்றும் வைகுண்டங்களின் பயன்களையெல்லாம் அனுபவிக்கின்றனர் இது இங்கு பாகவதீம் பத்ராம் என சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது வைகுண்ட லோகங்களில் எல்லாமே நித்தியமான அமைதியுடையன ஆனாலும் ஒரு தூய பக்தர் அங்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று கூட விரும்புவதில்லை ஆனாலும் அந்த தூய பக்தர் அந்த பயனை அடைகிறார் தற்கால வாழ்விலேயே அவர் ஜடவுலக ஆன்மீக உலகங்களின் எல்லா வசதிகளையும் அனுபவிக்கிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி ஐந்து பக்தி தொண்டின் சிறப்புகள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் போல்